என் பேர் அபிராமி. நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். மயூர கிரியேஷன் ஸ்டோரி தான் நான். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். இது வந்து வெண்டைக்காய் காய் வச்சிட்ருக்கு. அதிலே வந்து மிளகாவும் இருக்குது. அப்புறம் சைடில் கொஞ்சம் வந்து புதினா இருக்குது. இது வந்து நான் கிராஃப்ட் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் துளுக்கலை. நெக்ஸ்ட்டு மருதாணி. இது நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. இது ரோஜா ரெண்டுமே. நான் ரெண்டு ரெண்டு செடி ஒரு இதுலையுமே வச்சுருக்கேன். ரெண்டு வருஷமாக இருக்குது, நல்லா பூ தருது. இது வந்து தக்காளி. இப்போ தான் பூ வச்சிருக்கு, இன்னும் காய் பிடிக்கல. பார்க்கலாம் காய் வைக்கிறாங்க. இது வீட்டு வாசலுக்குன்னே நான் வந்து அலறி செடி வச்சுருக்கேன். இது வந்து நித்தியமல்லி, வெளியே இருந்து மேலே கொடி ஊற்றிக்கிட்டுருக்கேன். மேலே நல்லா ஏறிட்டுருக்கு. 6 மாதம் ஆகுது செடியெல்லாம் வச்சு. இது பிறண்ட செடி, வெளியே இருந்து நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது. இப்போ முடக்கத்தான் விதை போட்டேன். அப்புறம் கொஞ்சம் புதினா எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்ததை நட்டு வச்சேன், அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இது வந்து கொத்தவரங்காய் விதை போட்டு வச்சது தான். இது கனகாமரம், மல்லி எல்லா இலையும் வந்து கொட்டிடுச்சு, இப்போ திரும்ப துருத்து வருது. இது வந்து பாசிப்பத்திரம். இது லில்லி வெத்தலை செடி. வெத்தலை முன்னாடி ரொம்ப சின்ன சின்னதாக வந்து இலை வச்சுட்டு இருந்தது. மேம் சொன்ன டிப்ஸ்க்கு அப்புறம் இப்போ இலை மேலெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துட்டுருக்கு, நல்லா மேலே ஏறிட்டுருக்கு கொஞ்சம். அப்புறம் இது நான் கற்பூரவள்ளி கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் செடி வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு அழகு செடி மாதிரி. பக்கத்தில் வந்து கனகாமரம் வச்சுருக்கேன். இது வந்து பான்சை ஒன்று வச்சுருக்கேன். துளசி வீட்டு வாசலுக்கே வச்சுருக்கேன். இதுவும் ஒரு அழகு செடி தான். அப்புறம் அங்கங்கே நான் வந்து கொஞ்சம் பட்ரோஸ் நிறையா வச்சுருப்பேன். வீட்டு வாசல் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் பட்ரோஸு, அதேமாரி இங்கேயும் வாசலில் பட்ரோஸ் வச்சுருப்பேன். அப்புறம் கற்றாழை வீட்டு வாசல் முன்னாடி வச்சா நல்லதுன்னாங்க, அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் செம்பருத்தி இன்னும் பூ வைக்கலை. இது ஒரு கல்யாணத்தில் தந்தாங்க. ரெண்டு செடி சேர்த்து ஒரே வாளியாக வச்சுட்டேன் நான். அப்புறம் இது வந்து கருவேப்பிலை நல்லா வருது. நான் அதான் ஒரு வீட்டுக்கு வாங்கின்னு வந்ததை கொஞ்சம் எடுத்து நட்டு வச்சேன், இப்போ தான் துளுத்து வருது. இது துளசி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் கப்பிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். அதில் வந்து வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன் நான். அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு கொத்தமல்லி. அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் கொஞ்சம் மேலே கொடி ஏறிட்டுருக்கு. அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து பட்ரோஸ் பாட்டில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக பட்ரோஸ் தான். அதேமாரி இங்கேயும் சைட்லலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வெளிச்சத்தில் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் அழகு செடி தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன். இது இல்லாமல் மேலேயும் நான் கொஞ்சம் மொட்டை மாடியிலையும் நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அது என்னென்னு பாருங்கள். இது வந்து கத்திரிக்காய். இது நான் விதை போட்டு வச்சது தான். இப்போ கொஞ்சம் பூ வச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, பூ தெரியுது. பூ 2-3 வைக்குது. காய் பிடிக்குதான்னு பார்க்கலாம். இது வந்து புடலங்காய் கொடி. பூ உதிர்ந்துட்டுருக்கு. மேம் கிட்டே சொன்னால் நீர்மோர் கரைசல் அரைக்க தெளிக்க சொன்னாங்க. அது தெளிச்சிருக்கேன். இன்னும் காய் வைக்கலை. காய் வச்சா நான் வீடியோ காமிக்கிறேன். இது வெங்காயத்தாள். எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த வெங்காயமே கொஞ்சம் முளைச்சி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கேன். இது வாடாமல்லி. நெக்ஸ்ட்டு இதுவும் கனகாமரம் தான். இது வந்து சம்மங்கி. ஆனால் இன்னும் பூ வைக்கல, சீசன் இல்லையா என்னன்னு தெரில. சம்மங்கி. இது வந்து ஒத்த சாம்பருத்தி. இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்க, பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா காய் வச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருக்குது. இதுவும் வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயிலையும் இதுலேயும் பூ வச்சுருக்கு. காய் பூ வச்சுருக்கா, இதோ ஒரு பூ வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இது ரோஸ். நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. மேம் சொன்னதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இப்போது எல்லாமே துளுத்து வந்துட்டுருக்கு. நிறைய துளிர் வச்சுருக்கு. நிறைய துளிர் இருக்குது. எப்படியோ ஒரு அங்கங்கே 10-15 எல்லாமே. அது பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இதுவும் கனகாமரம் தான். அதுலேயே சைடில் நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் அது போட்டால் அது துளிர் வந்திருக்கு. இது வந்திருக்கு. இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் நடுவில் வந்து வெங்காயத்தாள். அப்புறம் பாகக்காய் கொடியும் 2 ஏறுது. இதுவும் வந்து கனகாமரம் தான். நான் நிறைய கனகாமரம் செடி வச்சுருக்கேன்.
இதுவும் கனகாமரம் தான். இதெல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது ஒரு அழகு செடி இருக்குது அதிலே. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. என்னோடய மாடித்தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மேம் அட்வைஸ் எல்லாத்துக்கும். அவங்க சொல்லி சொல்லி அவங்களோட அட்வைஸ் கேட்டு கேட்டு இப்போது எங்களோட தோட்டம் நல்லா வருது. கொஞ்சம் பூச்சி தாக்குறதும் கம்மியாயிருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக பட்ரோஸ் தான். அதேமாரி இங்கேயும் சைட்லலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வெளிச்சத்தில் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் அழகு செடியாக நான் எல்லாமே வச்சுருக்கேன். இது இல்லாமல் மேலேயும் நான் கொஞ்சம் மொட்டை மாடியிலையும் நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். இது வந்து கத்திரிக்காய். இது நான் விதை போட்டு வச்சது தான். இப்போ கொஞ்சம் பூ வச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. பூ தெரியுது. பூ ரெண்டு மூணு வைக்குது. காய் பிடிக்குதான்னு பார்க்கலாம். இது வந்து பொடலங்காய் கொடி. பூ உதிர்ந்துட்டுருக்கு. மேம் கிட்ட சொன்னால் நீர்மோர் கரைசல் அரைக்க தெளிக்க சொன்னாங்க. அது தெளிச்சிருக்கேன். இன்னும் காய் வைக்கலை. காய் வச்சா நான் வீடியோ காமிக்கிறேன். இது வெங்காயத்தாள். எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த வெங்காயமே கொஞ்சம் முளைச்சி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை ஒரு ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கேன். இது வாடாமல்லி. நெக்ஸ்ட்டு இதுவும் கனகாமரம் தான். இது வந்து சம்மங்கி. ஆனால் இன்னும் பூ வைக்கல. சீசன் இல்லையா என்னன்னு தெரில. சம்மங்கி. இது வந்து ஒத்த சாம்பருத்தி. இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா காய் வச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருக்குது. இதுவும் வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயிலும் இதுலேயும் பூ வச்சுருக்கு. காய் பூ வச்சுருக்கா. இதோ ஒரு பூ வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இது ரோஸ். நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. மேம் சொன்னதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இப்போது எல்லாமே துளுத்து வந்துட்ருக்கு. நிறைய துளிர் வச்சுருக்கு. நிறைய துளிர் இருக்குது. எப்படியும் ஒரு அங்கங்கே 10-15 எல்லாமே. அது பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இதுவும் கனகாமரம் தான். அதுலேயே சைடில் நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் அது போட்டால் அது துளிர் வந்திருக்கு. இது வந்திருக்கு. இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் நடுவில் வந்து வெங்காயத்தாள். அப்புறம் பாகக்காய் கொடியும் ரெண்டு ஏறுது. இதுவும் வந்து கனகாமரம் தான். நான் நிறைய கனகாமரம் செடி வச்சுருக்கேன். இதுவும் கனகாமரம் தான். இதெல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது ஒரு அழகு செடி இருக்குது அதிலே. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. என்னோட மாடித்தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மேம் அட்வைஸ் எல்லாத்துக்கும். அவங்க சொல்லி சொல்லி அவங்களோட அட்வைஸ் கேட்டு கேட்டு இப்போது எங்களோட தோட்டம் நல்லா வருது. கொஞ்சம் பூச்சி தாக்குறதும் கம்மியாயிருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.